இந்த பைபிளை வாசித்து முடித்த கையோடு இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். ஏறக்குறைய ஒரு வருடமாக 2018 வாசிக்க ஆரம்பித்த பைபிள், 2019 இது ஒரு வருடமாக வாசித்து முடித்துவிட்டு இப்பொழுது இதை பற்றி, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை பற்றி ஒரு உரை செய்யலாம் என்று அமர்ந்திருக்கிறேன். இந்த பைபிள் வாசிப்பதற்கு முன்பாக இந்த பைபிளை பற்றி, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை பற்றி அலசல் செய்வதற்கு முன்பாக நான் இரண்டு விஷயங்களை உங்களிடம் சொல்லிவிட்டு அதற்கு பிறகு இதை தொடலாம் என்று இருக்கிறேன். முதல் விஷயம், தலை முழுவதும் குழப்பம், அப்படியே தலையே சுத்துற அளவுக்கு எக்கச்சக்கமான குழப்பங்களோடு நான் இந்த இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை நான் படித்து முடித்து விட்டு இப்பொழுது நான் அமர்ந்திருக்கிறேன். எக்கச்சக்கமான குழப்பம். இப்படி ஒரு பிஹெச்டியை நான் செய்ததே கிடையாது. இப்படி ஒரு ஆராய்ச்சியை நான், ஒரு விஷயத்தை வாசித்தோம் என்றால் நம்முடைய சிந்தை, நம்முடைய அலசல் அப்படியே ஒரு திசையில் சென்று ஒரு முடிவுக்கு வரும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை இந்த பைபிளில் வாசித்து முடித்ததுக்கு பிறகு குழப்பம்தான் மிஞ்சியதே தவிர என்னால் எந்த அளவிற்கு நான் தெளிந்தேன் என்று தெரியவில்லை. தெளிந்த வரைக்கும் நான் உங்களிடம் சொல்ல வேண்டும் என்பது முதல் விஷயம். நான் இரண்டு விஷயங்கள் உங்களிடம் சொல்ல வேண்டும். இரண்டாவது விஷயம், இங்க பாருங்க, நான் மதச்சண்டை போட வரவில்லை. நான் எந்த மதத்தையும் சார்ந்தவனும் அல்லன் என்பதை சொல்லிவிட்டு இரண்டாவது விஷயத்தை நான் சொல்கிறேன். ஹிந்து மதத்தில் இருக்கிற 1000 கடவுள்களை ஒருவேளை எனக்கு பிடிக்காமல் போனாலும் போகும், ஆனால் அந்த கடவுள்களுக்கு அடுத்த நிலையில் இருந்து கடைசி நிலை மனிதன் வரை இந்து மதத்தில் இருக்கிற, அது குருமார்கள், ரிஷிமார்கள், எத்தனையோ ஆன்மீகவாதிகளை கடந்து கடை நிலை இந்து மனிதன் வரைக்கும் அந்த மனிதர்கள் அனைவரையும் எனக்கு காதல் வருகிறது என்பதை போல, மறுபக்கத்தில், இந்த பக்கத்தில் கிறிஸ்தவ மதத்தில் இயேசு கிறிஸ்து என்கிற அந்த ஒற்றை ஆன்மாவை தவிர, அவரிலிருந்து ஆரம்பித்து அவருடைய 12 சீடர்கள் உட்பட அங்கிருந்து கீழே என் அருகில் என் அலுவலகத்தில் வேலை செய்யும், என்னையவே கிறிஸ்தவ மதத்திற்கு மாற்றுவதற்கு முயற்சி செய்யும் என் சக நண்பன் உட்பட அனைத்து கிறிஸ்தவ மக்கள் மீதும் எனக்கு ஏதோ ஒரு கசப்புணர்வு இருக்கிறது என்பதை இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அது இந்த இரு மதங்களுக்கு இடையிலே எனக்கு இருக்கும் ஒரு உடன்பாட்டுத்தன்மை இல்லாத தன்மை என்கிற இந்த விஷயத்தையும் நான் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். என்னடா ஒரு ஆன்மீகவாதி இப்படி ஒரு விருப்பு வெறுப்பை வைத்து கொண்டு பேசுகிறானே என்று நீங்கள் நினைத்தாலும் அதுதான் உண்மை. அதுதான் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற ஒரு அசிங்கம், ஒரு கசடு என்பதை சொல்லி இந்த உரையை நான், இந்த இரண்டு விஷயங்களையும் சொல்லிவிட்டு இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். பைபிள் என்கிற இந்த ஒற்றை புத்தகத்தின் மூலமாகத்தான் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை இந்த பைபிள்ங்கிற புத்தகத்தை தவிர வேறு எந்த புத்தகத்திலும் ஆதாரபூர்வமாக சொல்லப்படவில்லை என்பதனால், மற்ற விஷயங்களுக்கெல்லாம் ஒரு 10 புத்தகங்கள், ஒரு 100 புத்தகங்களை எடுத்து நாம் ஆராய்ச்சி செய்ய முடியும். ஆனால் பைபிளுக்கு, இந்த இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கைக்கு இந்த பைபிளை தவிர வேறு எந்த புத்தகத்தையும் எடுக்க முடியாது. சரி, இந்த பைபிள் ஒற்றை புத்தகமா என்றால் அல்ல. இதற்கு உள் ஏறக்குறைய ஒரு 66 புத்தகங்கள் இருக்கின்றன. 66 புத்தகங்களை உள்ளடக்கிய ஒற்றை புத்தகம்தான் பைபிள். சின்ன சின்னதாக 66 புத்தகங்களை வைத்து ஒற்றை பைபிளாக செய்திருக்கிறார்கள். இதில் ஏறக்குறைய 40-க்கும் மேற்பட்ட ஆத்தர்ஸ், ஆசிரியர்கள் 66 புத்தகங்களை எழுதியிருக்கிறார்கள். இந்த பைபிள் எனப்படுவது இரண்டு வகையாக இருக்கிறது, புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு என்று, நியூ டெஸ்டமெண்ட், ஓல்டு டெஸ்டமெண்ட் என்று. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஓல்டு டெஸ்டமெண்ட், பழைய ஏற்பாட்டில் ஆப்ரஹாமை பொறுத்த வகையில் ஆப்ரஹாம் என்பவர் தான் ஹீரோவாக இருக்கிறார். டேவிட் வர்றார், அதெல்லாம் இருக்கட்டும், பட் என்னை பொறுத்த வகையில் ஆப்ரஹாமை தான் அப்படி முன்னிறுத்தி சொல்லியிருக்கிறாங்க. புதிய டெஸ்டமெண்ட்ல முதல் வரியிலிருந்து ஆரம்பித்து கடைசி வரைக்கும் இயேசு கிறிஸ்து தான் ஹீரோவாக இருக்கிறார். இப்பொழுது பழைய டெஸ்டமெண்ட், அது பழைய ஏற்பாடு இருக்கட்டும், அதில் நிறைய விஷயம்
விஷயங்கள் அலசுவதற்கு இருந்தாலும் அதை நான் விட்டுவிட்டு நேராக நான் புதிய ஏற்பாட்டிற்கு நான் வருகிறேன். காரணம், இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை அலச வேண்டும் என்பதுதான் இந்த பதிவின் நோக்கம். சரி, இப்போ புதிய ஏற்பாட்டிற்குள் வந்தால் கூட என்னை கேட்டால் ஏறக்குறைய ஒரு 26 ஆசிரியர்கள் இந்த புதிய ஏற்பாட்டை எழுதியிருக்கிறாங்க. ஒரு 26 குட்டி குட்டி புத்தகங்களாக வந்துட்டு புதிய ஏற்பாட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ள மத்தேயுலேருந்து ஆரம்பித்து அப்படியே வரிசையாக ஒரு 26 புத்தகங்கள் குட்டி குட்டியாக சேர்ந்தது தான் புதிய ஏற்பாடு. அதில் வந்துட்டு நான் யோசித்து பார்க்குறேன், இப்போ இயேசு கிறிஸ்துவோடைய வாழ்க்கையை சொல்கிறார்கள், சொல்பவர்கள் யார், அந்த எழுதுபவர்கள் யார் என்று பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் சீடர்களா? சீடர்கள் எழுதியிருந்தால் சரி, அருகிலேயே இந்த மகானை இருந்து பார்த்த மனிதர்கள் என்று நாம் ஒப்புக்கொள்ளலாம். எனக்கே சந்தேகமாகத்தான் இருக்குது, இந்த மேத்யூ, மார்க்கு, லூகாஸ், ஜான், இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு இந்த புதிய ஏற்பாட்டை எழுதியிருக்கிறாங்க, அவர்கள் எல்லாம் சீடர்கள் தானா என்ற கேள்வி எனக்கே இருக்கிறது. பல பேர் இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையை ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள், அவர்கள் ஆமாமா இல்லையா என்று சொல்ல வேண்டும், எனக்கே தெரியவில்லை. அந்த மேத்யூ, மார்க்கு, லூகாஸ் இவர்கள் எல்லாம் இயேசுடைய சீடர்களா என்று. இயேசுடைய சீடர்களும் 12 பேர். அந்த 12 பேரோட லிஸ்ட்டும் ஒவ்வொரு இடத்துலையும் மாறுபடுது. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை படித்து குழம்பி போனது தான் மிச்சம். ஒரு இடத்தில் இந்த விஷயம் நிதர்சனம் என்று ஒரு விஷயத்தை சொல்ல முடியாது. ஒரு விஷயத்தை சொன்னால் அதற்கு அப்படியாக 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 என்று 4 பேர் 4 கருத்தை, 4 பேர்ல இல்லை 40 கருத்தை வைக்கிறார்கள். ஒரு நிகழ்வை எடுத்துக்கொண்டால் அந்த நிகழ்வில் இயேசு இப்படி சொன்னார், இன்னொருவர் அப்படி சொல்லவில்லை, இன்னொருவர் இப்படி சொன்னார் என்று பல மாதிரியாக சொல்லும் பொழுது இதில் எது உண்மை இல்லை? ஒரு பதார்த்தத்தை செய்து அந்த பதார்த்தத்திற்குள் ஒரு 10 பேர் கையை விட்டு குழப்பின மாதிரியான குழப்பமாக இந்த பைபிள் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வந்து அமையும் பொழுது இதில் எது உண்மை என்று நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. அப்போ எல்லாரும் சொல்றதையும் எடுத்துக்க முடியாது எனும் பொழுது இந்த 26 ஆசிரியர்களில் கொஞ்சம் கொஞ்சமாக கலைந்து யார் சொன்னது உண்மையாக இருக்கக்கூடும் என்று நான் 4 பேரை தெரிவு செய்கிறேன். எல்லா ஆராய்ச்சிகளும் இந்த 4 பேரைத்தான் சொல்கிறார்கள். ஒன்று மேத்யூ, இன்னொன்று மார்க், இன்னொன்று லூகாஸ், இன்னொன்று ஜான். அந்த ஜான் என்பவரை கூட நான் விட்டு இந்த 3 பேரை மட்டும்தான் நான் எடுத்துக்கொள்கிறேன். மேத்யூ, மார்க், லூக் என்கிற லூகாஸ், இவர்களை தமிழில் வந்துட்டு மத்தேயு, மார்க்கு, லூகாஸ் என்று சொல்வார்கள். இவர்கள் எழுதியதைத்தான் நான் ஏன் எடுத்துக்கொள்கிறேன் என்றால் மற்றவர்களெல்லாம் பின்பு எப்பொழுதும் எழுதியவர்கள், நேரில் இருந்து இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையை பக்கத்திலேயே இருந்து பார்த்தவர்கள் யார் என்பதை வைத்துதானே ஒரு மனிதனுடைய பயோகிராஃபியை எழுத முடியும், அவருடைய வாழ்க்கையை எழுத முடியும் என்பதனால் இந்த மத்தேயு, மார்க்கு, லூகாஸ் இவர்கள்தான் ஓரளவு இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்திற்கு பக்கத்தில் எழுதியிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து இறந்து ஒரு 30 வருடத்தில் முதன் முதலில் இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையை எழுதியவர் மார்க். அவர் எழுதி கொஞ்சம் வருடம் கழித்து எழுதியவர் மேத்யூ, லூகாஸ் இவர்கள்.